இருக்கின்ற சூழ்நிலையை பொறுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அதை முடிவெடுக்க இருப்பார்கள். இன்றைக்கு கூட ஆலோசனை கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி ஏற்கனவே நாளும் பொழுதும் இருக்கின்ற நிலைமைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து வருகின்றார்கள். திரைப்படத்துறையை தொடர்ந்து அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் தான் நான் இதுவரை திரைப்பட துறையினருக்கு உரடுங்காலத்தில் என்னென்ன பணிகள் மாண்புமிகு அம்மாவின் அரசால் என்னென்ன தளர்வுகள்லாம் என்னென்ன சலுகைகள்லாம் அவருக்கு அளிக்கப்பட்டு விவரத்தை சொன்னேன். திரையரங்கை பொறுத்தவரை மக்கள் ஒன்று கூடுகின்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நிலைமைகளை கண்டறிந்து விரைவில் முதலமைச்சர் நல்ல முடிவு எடுப்பார். மறைந்த பின்னணி பாடகர் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவர். தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகின் மூலமாக புரட்சி தலைவர் நடித்த அடிமைப்பெண் படத்தின் மூலமாக முதல் படத்தில் பாடி அதன் மூலமாக புயலின் உச்சிக்கு சென்றவர். ஆயிரம் நிலவை வாய்ந்த பாடல் மூலமாக அவர் ஒழித்த அந்த புரட்சி தலைவருக்காக ஒழித்த குரல் தான் முதன் முதலாக திரைக்கு வந்தது. எனவே அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேடி கின்னஸ் சாதனை பெற்று பத்மஸ்ரீ பத்மவிபூஷன் போன்ற பல்வேறு பட்டங்களுக்கு உரியவர். இன்றைக்கு அனைத்து இந்த தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகமே அவருடைய மறைவை வேறு இழப்பாக கருதி அஞ்சலி செலுத்தி மாண்புமிகு பிரதமர் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் வரை அவருக்கு அன்னதானம் செலுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் மருத்துவமனையில் இருக்கின்ற நேரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சரை நேரடியாக அனுப்பி அவர் நலம் பெற வேண்டுவதற்காக அவர் விரைவில் குணமடைய வேண்டுவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் அரசு செய்தது. தொடர்ந்து கண்காணிப்பும் அரசு செய்திருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக அவருடைய குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்து அவர் நலம் பெற வேண்டும் என்று சொல்லி அக்கறையோடு அரசு இருந்து வந்தது. இந்த நேரத்தில் அவர் மறைவு தமிழ் திரையுலகிற்கு குறிப்பாக இந்திய திரையுலகிற்கு அதிலும் குறிப்பாக தமிழ் திரையுலகிற்கு மிக பேரிழப்பு. கோடிக்கணக்கான ரசிகர் நெஞ்சங்களை இடம் பிடித்து வருவதன் காரணமாகத்தான் அவருடைய இறுதி சடங்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறுதிச் சடங்கு அரசு முறை காவல்துறை மரியாதையோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு இன்றைக்கு அது அந்த வகையில் நடைபெற்றுகின்றது. மற்ற நீங்கள் சொல்வதைப் போல அடுத்த விருது பாரத ரத்னா போன்றவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டுகின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை முடிவு செய்வார்கள்.